ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எப்படி கொத்தமல்லி செடி வளர்க்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா, கொத்தமல்லி விதை, வர கொத்தமல்லி அதை எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே வீட்டில் வச்சுருப்போம். இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக உடச்சிக்கணும். கையில் உடைச்சாலும் சரி, ஏதாவது வெயிட் வச்சு நீங்கள் உடைச்சிங்கனாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விதை எடுத்து நீங்கள் ரெண்டு ரெண்டாக உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது, நான் நீங்கள் எந்த இடத்துல போட போகிறீங்களோ அது மண் வந்து லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி மேல் மண்ணெல்லாம் கீழே போகிற மாதிரி, அடிமண்ணெல்லாம் மேல் வர மாதிரி நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்ச கொத்தமல்லி விதை வந்து எப்படி பண்ணிக்கலான்னா, இப்படி தூவி விட்டுக்கலாம். எல்லாம் குட்டா அப்படியே ஒரே இடத்துல இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் தள்ளி 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 போட்டிங்கன்னா செடி வந்து வராது. அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய மண் மேலே போடணும் அப்படிங்கிறது கிடையாது, லைட்டாக அதே மண்ணை வந்து மேலே போட்டு விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டே டூ, ரெண்டாவது நாள் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. டெய்லியும் நீங்கள் இந்த மாதிரி கையில் தொளிச்சு விட்டிங்கன்னா போதும். தண்ணி மக்கு வச்சு ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது நாள் பாருங்க, சின்ன சின்னதாக முளைப்பு வந்திருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைடில் ரெண்டு இலை விட்டு நடுவில் மல்லி இலை வந்து உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பாருங்க நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் கையிலேயே தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. மண் வந்து ட்ரை ஆகக்கூடாது, இந்த மாதிரி ட்ரை ஆகாமல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னொரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே வளர்ந்துடும் பாருங்க, எப்படி வளர்ந்துருக்குன்னு. இப்போ பாருங்க, லைட்டாக பூ பிடிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிடுங்கிடலாம். எனக்கு இது ஏழாவது நாள் இப்படி நல்லா கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேரோடு நீங்கள் வந்து பிடுங்கிக்கலாம். இப்படி வேரோட பிடுங்கி ஒரு கட்டு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணி அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்க. ஒரு சின்ன கட்டளவுக்கு நம்மளுக்கு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஒரு உரமும் போடவே தேவையில்லை. நம்ம என்னதான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் வளர்த்துற ஹாப்பினஸ் இருக்காது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.